அப்போ 60ல ப்ளே பண்ணேன், 62ல ஏசியன் கேம்ஸ் வின்னர் ஆனாங்க இந்தியாங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஒன்றுமே இல்லை. டாப் டீம்ஸை இந்தியா வாஸ் நாட் ஏபிள் டு குவாலிஃபை ஃபார் திஸ். பொலிட்டிஷியன்ஸ் ஆர் மேனேஜிங் திஸ் அசோசியேஷன்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸில் நாலேஜ் உள்ளவங்க யாரும் வர்றது கிடையாது. அதனால் நிறையா பிளேயர்ஸ் வந்து நல்லா விளாண்ட பிளேயர்ஸ் எல்லாம் இந்தியா யூட்டிலைஸ் பண்ணாமல் போயிட்டுட்டாங்க. அவுட்ஸ்டாண்டிங் அத்லெட்ஸு இவங்களெல்லாம் நமக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு ட்ரெயின் பண்ணுறாங்க. அதெல்லாம் அது வந்து ஒன் ஆர் டூ கேசஸ் அப்படி போகுதுங்கிறது இல்லாமல் மாசாக ஒன்றும் போகலை. நான் இப்போ 60ல ப்ளே பண்ணேன், 62ல ஏசியன் கேம்ஸ் வின்னர் ஆனாங்க இந்தியாங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஒன்றுமே இல்லை. இந்தியா ஏசியன் கேம்ஸில் லாஸ்ட்டு ஏசியன் கேம்ஸுக்கு அவங்க ஒரு ஃபியூ டீம்ஸை தான் ரெகுலர் எடுத்தான், டாப் டீம்ஸை. இந்தியா வாஸ் நாட் ஏபிள் டு குவாலிஃபை ஃபார் திஸ். அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்கிறது? இங்கே வசதி இல்லை. ரெண்டாவது ஒரு தவறான இதை நம்ம அதிசயமாக சொல்லக்கூடாது. பொலிட்டிஷியன்ஸ் ஆர் மேனேஜிங் திஸ் அசோசியேஷன்ஸ். இந்த எல்லா அசோசியேஷன் தலைவர்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா பிரசிடென்ட்டு செக்ரட்டரி எல்லாம் அந்த மாதிரி உள்ளவங்க தான் வர்றாங்க. இந்த ஸ்போர்ட்ஸில் நாலேஜ் உள்ளவங்க யாரும் வர்றது கிடையாது. அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸில் வேர்ல்டு கப் நடந்தது. வேர்ல்டு கப் நடந்தபோது பிரசிடெண்ட் வாஸ் சீஃப் ஆர்கனைசர். மீட்டிங் முடிஞ்சது, பிளாட்டினின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளேயர், ஃப்ரான்ஸுக்கு கப்பெல்லாம் எடுத்த வேர்ல்டு கப் எடுத்த பிளேயர், ரிட்டையர்டு பிளேயர் அவர். உடனே ஹி கால்டு பிளாட்டினி, இஸ் இட் இன் மை சேர், கோத்ரூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போனா அவ்வளோ பெரிய பிளேயரை அவர் எப்படி ரெக்ககனைஸ் பண்ணார்? அந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து சேர்மனாக அவனை ஆக்கிட்டார். அவன் ஒரு பெரிய பிளேயர். அதே மாதிரி பிரேசிலில் நடக்கும்பொழுது பிரேசில் பிரசிடெண்ட் ஒய்யோ காலிமி யூ டேக் தட் பிலி அப்படின்னார். பிலி வாஸ் ஆர்கனைசர், சீஃப் ஆர்கனைசர். அந்த மாதிரி நம்ம ஊரில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் நடந்துச்சுன்னா ஒரு வெட்டரன் பிளேயரை கூப்பிட்டு நீ ஆர்கனைசராக இருன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். பட் நமக்கு பொட்டன்ஷியல் இருக்கா? பொட்டன்ஷியல்ங்கிறது ஃபெசிலிட்டிஸ் அனுசரித்து தான் பொட்டன்ஷியல் இருக்குது. இப்போ பழைய காலத்தில் ஸ்கூல்ஸ்லாம் நல்ல ஸ்கூல்ஸ் தான் பிகினிங் ஸ்டேஜ், அவங்க தான் அங்கேருந்து தான் டெவலப் பண்ணணும். இப்போது வெளிநாடுகளெல்லாம் ஸ்கூல்ஸ் எல்லாம் அந்த சம்மர் கோச்சிங் கேம்ப்பு இந்த மாதிரிலாம் நடத்துகிறாங்க, நம்ம ஊர்லேயும் நடத்துகிறாங்க. ஆனால் ரிசல்ட்டு தான் வர்றது கிடையாது. காரணம் என்னன்னா, ஒன்று நல்ல விஷயம் தெரிஞ்ச கோச்சஸ் கிடையாது. விஷயம் தெரிஞ்ச கோச்சஸ்னால் விளையாட்டில் திறமை உள்ள கோச்சஸ் யாரும் இல்லை. அதனால் ஒரு பிளேயர் இடத்துல போய் ஒரு கோச்சிங் நடத்தும் போது இவர் ஒரு பெரிய இந்தியா பிளேயரு, இவர் பெரிய ஏஷியன் கேம்ஸ் வின்னரு அப்படின்னா அந்த பையன் இவன் சொல்கிறதெல்லாம் கேட்பான். இப்போ போகிற பிளேயரை நான் டிஸ்ட்ரிக்டில் ரெப்ரசன்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போய் நின்னார்னா, என்னடா டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் கோச்சு தானடா அவன், அவனுக்கு அதில் வந்த அவர் சொல்கிறதில் பாயிண்ட்டை வந்து அவன் அவ்வளோ ஏற்றுக்க மாட்டான். இந்த ரெஸ்பெக்ட் கிடையாது. இப்போ நாளெல்லாம் கேரளா ஸ்டேட்டுக்கெல்லாம் கோச் பண்ணேன், சந்தோஷ் ட்ராஃபி கோச் பண்ணேன், வின் பண்ணாங்க. அப்போது பிளேயர்ஸ் வந்து எனக்கு முன்னால் கை கட்டிட்டு அப்படியே பயந்துக்கிட்டு நிற்பானுங்க. காரணம் அவனுக்கு என்ன பண்ணாங்க, என்ன அவனுடைய எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பெரிய பிளேயரு, எனக்கு தான் முழு விஷயங்களும் ஃபுட்பாலை பற்றி எனக்கு தெரியும். அதனால் எனக்கு உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் என்னவோ ஒரு பிளேயருக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதுதான் அவங்களுடைய ஃபாலோ பண்ணோம்னா நல்லா விளையாடலாம். அதுதான் அவங்களுடைய ஒரு எண்ணம். பட் அது மாதிரி இங்கே கிடையாது இப்போ. அதனால் நிறையா பிளேயர்ஸ் வந்து நல்லா விளையாண்ட பிளேயர்ஸ் எல்லாம் இந்தியா யூட்டிலைஸ் பண்ணாமல் போட்டுட்டாங்க. ஒரு காலத்தில் 7 times கோல்டு மெடலிஸ் இந்தியா ஹாக்கியில். அவங்க யாருமே எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. லாஸ்ட் டைம் பார்த்தா 3 times எல்லாம் வேர்ல்டு கப்பு போய் இப்போ கோல்டு மெடல் எடுத்தவங்களாம் இருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க டிபார்ட்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணாங்க, சர்வீஸ் பண்ணாங்க, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் செட்டில் இன் த ஃபேமிலி. இதுதான் இங்கே உள்ள ஃப்யூச்சர்ஸ். அதுதான் மெயின் காரணம். இல்லைன்னா ஒன்று, இப்போ ஒரு நெதர்லாண்டில் கிரவுண்டு இல்லாத ஸ்கூல், ஹாக்கி கிரவுண்டு இல்லாத ஒரு ஸ்கூலே கிடையாது. அவங்க ஹாக்கி வந்து நேஷ்னல் கேமாக எடுத்துக்கிட்டாங்க. அது ஆர்டிஃபிஷியல் டர்ஃப் உள்ள கிரவுண்டு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அவங்களுக்கு இருக்கணும், கம்பல்சரி.
அப்போ அப்படிங்கும்போது அந்த கிரவுண்டு அந்த கேமை எப்படி டெவலப் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியுது. அந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ஸில் அநேக ஸ்கூல்ஸுக்கு கிரவுண்டு இருக்காது. கிரவுண்டு இருந்தாலும் ஒரு பாறாங்கல்ல உள்ள கிரவுண்டு இருக்கும், அதில் பையனுங்க விளையாடவும் முடியாது, ஒன்றும் முடியாது. அதான் இப்படி நம்மளுடைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. நினச்சா செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு இல்லை, ஃபண்டு ரிசர்வ் பண்ணி செய்யறதுனா செய்யலாம். இப்போ வந்து அவுட்ஸ்டாண்டிங் அத்லெட்ஸு இவங்களெல்லாம் நமக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு ட்ரெயின் பண்ணுறாங்க. அதெல்லாம் அது வந்து ஒன் ஆர் டூ கேசஸ் அப்படி போகுதுங்கிறது இல்லாமல் மாசாக ஒன்றும் போகலை. ஃபியூ கேசஸ் நல்ல அத்லெட்ஸு நல்ல ஷூட்டர்ஸு ஆர்ச்சரிஸ் அவங்களாம் உள்ளவங்களெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நல்ல கோச்சஸ்கிட்ட கொடுத்து ட்ரெயின் பண்ணுறாங்க. அது சரிதான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் இங்கே நமக்கு வந்து ஒரு ஒரு அத்லெட்டோ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் உமன் வெளிநாட்டுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமா? அது நம்பர் ஆஃப் அதே சப்ஜெக்டில் இப்போ ஒரு 20-100 பேர் ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம ராஜ்யத்துக்கு அது உபயோகமாக இருக்கும். இப்போ எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து ஃபுட்பால் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க இந்தியாவில்? இப்போ வந்து முன்னாலெல்லாம் இருந்த மாதிரி இப்போ இல்லை, நிறைய இப்போ எல்லாம் பேலன்ஸ் சிரமமாக தான் இருக்கிறாங்க. கல்கப்போ சில பார்ஷலி ப்ரொஃபஷனல் சிஸ்டம் வந்திருக்குது, வெளிநாட்டு பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து விளாட்றாங்க, ரிட்டையர்ட் பிளேயர்ஸ்லாம் இங்கே வந்து விளாட்றாங்க. கல்கட்டா, கோவா, கர்நாடகா இவங்கெல்லாம் மெட்ராஸ்லேயும் ஒரு நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு டீம் இருக்குது, இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் வச்சு நடத்துகிறாங்க. இவ்வளோ ஒன்றும் விசேஷமாக இல்லாது, நம்ம வெளிநாட்டில் உள்ள ப்ரொஃபஷனல் மாதிரி ஒரு காம்படிஷன் இல்லை. ஒரே டீமை வச்சு இப்போது வந்து ஜனங்கள் போய் அதை என்கரேஜ் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை. கேம்ஸ் குவாலிட்டி ஆஃப் த கேம் கன்சர்ன் ரொம்ப புவர். கேரளாவில் இருந்தது டீம் இல்லாத இருந்தது நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அங்கேயும் ரொம்ப டல் ஆயிடுச்சு. இப்போ இந்தியாவில் ப்ராஸ்பெக்ட்ஸ் இல்லாமல் இல்லை, இந்த ப்ரொஃபஷனல் அமெச்சூர் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது நம்ம ஒரு மினிட் ஆஃப் பண்ணுங்கள்.